வணக்கம் எல்லா சித்தர் முனிவர்களுக்கும், எல்லாவுடைய ஜோதி மகிழ்களுக்கும், வாட்ஸ்அப் பிளேயர்களுக்கும், போனர்களுக்கும், யூடியூப் பிளேயர்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், இது படிக்கும் மாணவர்களுக்கும், இது கேள்விக்கு வாழ்க்கையாளருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்கேல் வகையான ஆரம்பித்தேன். 17/2/2021 புதன்கிழமை, மதுரை, படிப்பவர் ராமச்சந்திரன் மாணவர், 86/10/79/57, 2வது நாள். சப்ராடு முறை உபநிதித்திர விதி முறை. 1965/76 வாக்கிய புத்தகம் படித்துள்ளேன். 1975/80 சாரசூரி முறை படித்துள்ளேன். 1981/85 கேபி கிருஷ்ணமூர்த்தி முறை படித்துள்ளேன். 1982/2 பிப்ரவரி வரை பாஸ்கரா முறை, சப்ராடு, சப்ராடு முறை, இந்த நான்கும் படித்தவர். 56 தொடர்பு ஸ்ரீ சூரியமூர்த்தி கேள்வி சோதினார் செல்ல. 88/70/51/56/46 புதுவை, சென்னை, மதுரை தொடர்பு ஒவ்வொரு வீடியோவை 20 நிமிடங்கள் கொண்டவை. ஜோதிட ஆரம்பம் முதல் முடிவருடைய வீடியோக்களை 1வது நம்பர் முதல் தொடரும். அத்தனை வீடியோக்களையும் பார்க்கவும். பார்வையாளருக்கு எல்லா ஏழைகளுக்கும் முடிவான பதில் கொடுக்கப்படும். பேச 500. ஜோதிடம் படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் தெரிசின் ஒருமுறை சொல்லப்படும் பீஸ் 200 ரூபா. சொத்து வீடியோன்னு 6-7. இந்த சொத்து வந்து 6வது நம்பர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். 7வது நம்பர் வீடியோ ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் முடிவு கிடைக்கும். சொத்து, நான் வீடு கட்டும் இடத்தில் எந்த மாதிரி நபர்கள் இருப்பார்கள். 4வது வீட்டில் ஸ்டார் சப் சூரியாக இருந்தால் அரசு அலுவலர்கள். 4வது வீட்டில் ஸ்டார் சப் சந்திரனாக இருந்தால் நீர் சூழ்ந்த இடம், ஓடை, கிராமம், நீர்நிலை, சாயம் போடும் இடம். 4வது வீட்டில் ஸ்டார் சப் செவ்வாயாக இருந்தால் சண்டை சத்துரம் நிறைந்த இடம் அல்லது தொழிற்சாலை. 4வது வீட்டில் ஸ்டார் சப் புதன் லேபர் ஏரியா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் தொழில் ஏரியா, கைவினை கலைஞர். 4வது வீட்டில் ஸ்டார் சப் குருவாக இருந்தால் பேங்கு, ட்ரெஸ்ஸரு, பிரசவ விருது, பள்ளி கல்லூரி, கோயில், நீதிமன்றம், சட்டத்துறை பக்கத்தில் இருக்கும். 4வது வீட்டில் ஸ்டார் சப் சுக்குனா இருந்தால் பெரிய பிஸ்னஸ் ஏரியா, கலைத்துறை ஏரியா, விளையாட்டு வீரர்கள் இருக்கும் இட ஏரியா. 4வது வீட்டில் ஸ்டார் சப் சனியாக இருந்தால் கழிவறை, குப்பை குட்டியிடம், அசுத்தமான ஏரியா. அப்போ கழிவறைனா அங்கே கக்குஸ் கழுவுறவங்க குடியிருப்பாங்கன்னு அர்த்தம். குப்பை குட்டுறோம்னா மாநகரத்தில் வேலை பார்க்க குப்பை துணை இருக்கிறவங்க இடமா இருக்கும். 4வது வீட்டில் ஸ்டார் சப் ராகுவாக இருந்தால் வெளிநாட்டில் தங்கியிருப்பார்கள், ஜெயிலர், ஜெயிலில் வேலை பார்க்கவங்க இருப்பாங்க, முஸ்லீம் நிறைந்த இடம். 4வது வீட்டில் ஸ்டார் சப் கேள்வாக இருந்தால் கிரிமினல், பாலிழந்த இடம், பிராடு, கிறிஸ்டின் இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. 4வது வீட்டில் நெருப்பு ராசியாக இருந்தால் ஜன நெருக்கடியான இடத்தில் வீடு கட்டுவார், உஷ்டம் நிறைந்த இடமா இருக்கும், பில்டிங் பட்டறை இருக்கும். 4வது வீட்டில் பூமி ராசியாக இருந்தால் திறந்த வெளியில் காற்றோட்டமான மரம் செடி குறையில் நிறைந்த இடம் இருக்கும். 4வது வீட்டில் காற்றாசியானால் ஊருக்கு ஒதுக்குப்புறம் வறண்ட நிலத்தில் காற்றோட்டமான இடத்தில் இருக்கும், கேஸ் கம்பெனி பக்கத்தில் இருக்கலாம். 4வது வீட்டில் தனராசியாக இருந்தால் விவசாய நிலம், பசுமையான நீர் சொல்ல இடம், ஆற்று ஓரம், காற்று ஓரம், கிணறு ஓரம், கிணற்று ஓரம், கிணற்று ஓரம், காட்டுலேயே போட்டுக்கிட்டது என்னையா, அதை அழைச்சிருங்க, அழைச்சிருங்க, ஓரம், கிணற்று ஓரம். 4வது வீட்டில் அந்த ஊரை காட்டும். 4வது வீட்டில் 6 மணி நட்சத்திரம் அந்த ஏரியாவை காட்டும். 4வது வீட்டில் சப்ராட்டி தன் வாங்கும் இடத்தை காட்டும். இதை இப்படி பாருங்க, இன்னும் இதில் நிறையா விஷயங்கள் சொல்லலாம், அது நேரடி பேசுறதுலாம் தருவோம். இப்போ ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம், பாருங்கள். அடுத்த வீடியோ தொடரும், 8வது வீடியோ. நன்றி, வணக்கம், தொடரும்.